பண்ண போறேன்னா ஸோ எப்படி ஒரு 2D அனிமேஷன் வீடியோ பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ ஃபர்ஸ்ட் யூடியூப்ல மோஸ்ட் வியூடு வீடியோஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பேபி ஷார்ட் டான்ஸ். ஸோ பேசிக்கலி இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அனிமேஷன் ரைட். தேர்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அனிமேஷன் வீடியோ. ஃபோர்த் வீடியோ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அனிமேஷன். செவன்த் வீடியோ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அனிமேஷன். எயித் வீடியோ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டென்த் வீடியோ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அனிமேஷன். மோஸ்ட் வியூடு யூடியூப் வீடியோஸில் வந்து டாப் டென்ல இருக்கிறது வந்து ஆறு வீடியோவுமே அனிமேஷன் வீடியோஸ் தான். ஸோ ஏன் நான் அந்த அனிமேஷன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் யூடியூப்ல போயிட்டு அனிமேஷன் ஸ்டோரி ஃபார் கிட்ஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரொக்கடைல் ஸ்டோரி இருக்கு. 239K வியூஸ் இன் டூ. ஸோ இது 14 மில்லியன். இதே நம்ம அப்படியே தமிழில் தரும். ஸோ 6 டேஸ் முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 276K வியூஸ் அண்ட் 4 டேஸ் முன்னாடி போட்டதுக்கு 262K வியூஸ் அண்ட் இதுக்கு 42K வியூஸ் 3 டேஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அனிமேஷனுக்கு 2D அனிமேஷனுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கு ஃபார் த கிட்ஸ் செக்ஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2D அனிமேஷன் வீடியோ தமிழில் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு மாதிரி நான் எந்த வீடியோவும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அதை வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நான் சர்ச் பண்ண வரையும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்மளாக வந்து ஒரு கேரக்டராக வரைஞ்சி அதுக்கு வந்து கை கால் மூமெண்ட்ஸ் கொடுத்து வேறு பேக்ரவுண்டு இன்டர்நெட்லேயோ இல்லை அதையும் வரைஞ்சி எப்படி பண்ணுறது. ஸோ ரெண்டாவது இது எப்படின்னா சில வெப்சைட்டில் வந்து ஃப்ரீயாக வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபயர் ஒர்க்கரோட டெம்ப்ளேட் இருக்கும், ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம வந்து அவங்க ஆல்ரெடி ரன்னிங் வாக்கிங் ஸோ இந்த மாதிரி அவங்க நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்த ப்ரீசெட்ஸை வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறதுனா அந்த செகண்ட் ஆப்ஷன். ஸோ அவங்க கொடுத்த ப்ரீசெட்ஸ் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து நம்ம ரொம்ப எஃபோர்ட் போடணும். ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து கொடுத்து ப்ரீசெட் வச்சு ட்ரை. ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்ச வச்சு தான் இந்த அனிமேக்கர். நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்கின்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ கேஷுவல்ஸில் இருக்கிற ஹியூமன்ஸோட டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் மேல் ஃபீமேல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கர்ஸ், செஃப், குக்ஸ் அண்ட் நார்மல் பீப்புள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களே நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போக போக எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா அந்த ஸ்டோரியில் இருக்க அவ்வளோ டீட்டெயில் வந்து என்னால் இதில் கொடுக்க முடியாது. ஸோ ஐ லெஃப்ட் இட். ஸோ நான் கிரியேட் பண்ண ஸ்டோரியை டைப் பண்ணி நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் லிசன் ஆப்ஷன் கொடுத்து நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். மற்றும் பொறுப்பான இளம்பெண், பரபரப்பான தெருக்கள் மற்றும் பல்வேறு சுற்றுப்புறங்கள். நித்தீஷ்ன்றது இந்த ஸ்டோரியில் இருக்க ஹஸ்பண்ட். ஸோ லக்ஷ்மின்றோட ஒய்ஃப். ஜிபிடி கொடுத்த அனிமேஷன் தான் ட்ரை பண்ணேன். ஸோ இதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் டைப் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரியை வந்து இப்போ நான் அனிமேக்கரில் வந்து நான் ஒரு 2 மினிட்ஸ் வரையும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுனேன் அந்த வெப்சைட்லேருந்து எடுத்த மெயில் வாய்ஸை ஸோ கூகுளோடது பார்த்தீங்கன்னா நான் நரேட்டரா கொடுக்கலான் இருக்கேன். ஸோ எடிட் பண்ண எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ ரியல் வீடியோ வந்து இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணதுனால சில இடங்களில் வந்து சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அதை வந்து லைக் மாற்ற முடியல. இது எனக்கு பண்ண லிட்டரலி ஒரு 5 டேஸ் ஆச்சு. ஸோ டைம் எடுத்து தான் பண்ணேன். ஸோ இப்போ ஸோ வீடியோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ கணவன் மனைவி நிதிஷ் மற்றும் லக்ஷ்மி இருவரும் கலைப்பாக உணர்ந்து அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். தோ லக்ஷ்மி, இங்கே சூடு அதிகம், இந்த மின்விசிறி வேகம் கூட ஓடாது, அதை ரிப்பேர் செய்யுமாறு வீட்டு உரிமையாளரிடம் பலமுறை சொல்லிவிட்டேன். தோ நிதிஷ், எனக்கு தெரியும், ஆனால் சொந்த வீடு அல்ல. நிதேஷ், நம்ம சம்பாத்தியம் ரொம்ப குறைவுன்னு உங்களுக்கு முன்னாடி பின்னர் டேபிள் ஸ்கிரீன் வாங்குமாறு நிதேஷை லட்சுமி சமாதானப்படுத்தினார். நிதேஷ், சரி, வேலை முடிஞ்சதும் வாங்கிட்டு வந்துட. கடையில் கடைக்காரர், வணக்கம் சார், நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? நிதிஷ், ஹாய், டேபிள் ஸ்கிரீன் வாங்க வந்தேன். ஆமாம், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் இருக்கிறது, சுமார் 500 ரூபாய்க்கு மின்விசிறி கிடைக்கும். கடைக்காரர், மன்னிக்கவும் சார், அந்த விலை வரம்பில் எங்களிடம் டேபிள் ஸ்கிரீன்கள் எதுவும், அந்த ஸ்கிரீனின் விலை என்ன, சேதமடைந்து விட்டதால்
500 ரூபாய்க்கு தருகிறேன். ஆனால் அது சரியாக வேலை செய்யாமல் போகலாம் என்பதால் முழு வேகத்தில் பயன்படுத்த வேண்டும். நிதிஷ் டேபிள் ஸ்கேனை வாங்கி மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு எடுத்து சென்றான். புதிய மின்விசிறி வாங்க சொன்னேன். இந்த பழைய பழுதறிந்த மின்விசிறியை ஏன் வாங்கினாய்? நிதிஷ் வாங்கிய மின்விசிறியின் அதிகபட்ச வேகத்தை மனைவி சோதிக்க முயற்சிக்க திடீரென்று அந்த விசிறி வினோதமான சத்தத்தை எழுப்ப தொடங்குகிறான். இதை பார்த்த லட்சுமி அதிர்ச்சி அடைந்தார். அறைக்குள் நுழைந்த நிதிஷும் அதிர்ச்சி அடைந்து, ஆமா, விசிறி வினோதமான சத்தம் போடு. அந்த நேரத்தில் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அடுத்த நாள் காலை நிதிஷ் ஈ நாம ஆபீஸ் போக, ஏ லக்ஷ்மி, ஈ நீ ஏன் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறாய்? பணம் இருக்கும் போது நாம் ஏன் அலுவலகம் செல்ல வேண்டும்? சில நாட்களுக்கு பின்னர் அதை மீண்டும் இயக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் லட்சுமி. சரி, தேனை ஆன் செய்வோம். நிதிஷ் மற்றும் லட்சுமி இருவரும் மின்விசிறியை இயக்க முயன்றனர். ஆனால் அது தற்போது சேதமடைந்துள்ளது. நிதிஷ், தேனை சுத்தம் செய்ய சொன்னேன், ஆனால் நீங்கள் மறுத்து சோம்பேறித்தனமாக இருந்தீர்கள். நாங்கள் எங்கள் வேலையை விட்டு விட்டோம்டோ லக்ஷ்மி. ஆமா, இப்பதான் பாடம் புரியுது. இனிமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம்டோ. ஓ, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணது ஒரு 2D அனிமேஷன் தமிழ் ஸ்டோரி வீடியோ. பாய். Wait a minute.